ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பட்டிக்காட்டு உள்ள நம்ம யூடியூப் சேனலில் வந்து விவசாயம் விவசாயம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வந்திருப்போம் இப்போ போன ஓடியோக்காட்டை பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோவை வந்து ஒருத்தர நாங்கள் கேட்டிருந்தோம் அதாவது நீங்கள் என்ன மாதிரி ஒரு சுரக்காய் வீடியோ வந்து ஒரு ஆடியோ மாதிரி நாங்கள் பேசி போட்டிருந்தோம் அதோட எது எப்படி இருக்குது அதுக்கு அதோடய கம்யூனிகேட் நல்லா இருக்கா இன்னும் அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கு கால்ஸும் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன் இந்த நேரத்தில் நம்ம இன்னும் கொரோனா பாதிப்புலேருந்து வெளியே வரல ஸோ ரொம்பவும் நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தருணங்கள் தான் ஸோ எல்லாருமே இருக்கு தயவு செஞ்சு எல்லாருமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லி உங்கள் பட்டிக்கு அப்படில சர்பாக கேட்டுக்கிறோம் இன்றைக்கி நம்ம அதை இன்னொருத்தர் என்ன என்ன சொன்னார்னால் இயற்கை தீவனங்கள் இயற்கை பூச்சி வார்த்தைகள் இந்த மாதிரி பற்றி வீடியோக்கள் போடலாமே கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குமே சொல்லி சொன்னார் ஸோ அந்த வகையில் வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போனால் இயற்கை பூச்சி வரட்டி அதாவது ரெண்டு வகையான பூச்சி வரட்டிகளை நம்ம எப்படி பண்ணலாம் அது எந்த மாதிரி பயிருக்கு பயன்படுத்தினா எந்தெந்த பிரச்சனையிலேருந்து அது தப்பிக்கும் அப்படின்ற பற்றி இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் கூடவே அந்த பில்லில் பைங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம பார்க்க போகிற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது மூலிகை பூச்சி வரட்டின்னு சொல்லுவாங்க மூலிகை பூச்சி வட்டி தான் முதல்ல இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த மூலிகை பூச்சி வரட்டிக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வேப்ப இலை வேப்ப இலை மூணு கிலோ நொச்சி இலை மூணு கிலோ அப்புறம் துளசி இலை இருக்குது துளசி இலை மூணு கிலோ எருக்கல் இலை மூணு கிலோ இதை நல்லா எடுத்துக்கிட்டு நம்ம என்ன செய்யணும்னா ஒரு மண்பானையில் வந்து நல்லா போடும் எல்லாமே மூணு மணி கிலோ அதை என்னென்னா வேப்ப இலை நொச்சி இலை துளசி இலை ஏற்கல் இலை இந்த மூணையுமே வந்து நம்ம மூணு மூணுக்குள்ளே எடுத்து ஒரு நல்ல மண்பானையில் போட்டு அமைக்க வைக்கணும் வச்சுட்டு அந்த பானை நிறைகிறவருக்கு வந்து நம்ம என்ன செய்யணும் மாட்டு கோமியம் இருக்குது பார்த்தீங்களா மாட்டு கோமியத்தை நல்லா அதில் அந்த பானை அந்த இலைகள் முங்குகிற வரைக்கும் மாட்டு கோமியத்தை ஊற்றி அதை மாட்டுக்குமையத்தை ஊற்றி வைக்கணும் வச்சுட்டு அதை வந்து ஒரு துணியில் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் நம்ம கட்டி வச்சுக்கணும் கட்டி வச்சுட்டு என்ன செய்யுதுன்னா அதை வந்து ஒரு பதினஞ்சு நாள் ஒரு பதினஞ்சு நாள் என்ன செய்யணும் இந்த உரக்குழின்னு சொல்லுவோம் நம்ம தோட்டத்துலாம் வந்து உரங்கள் போடுற வைக்க ஒரு குழி தோண்டி வச்சுருப்போம் இல்லைன்னா ஆட்டு குப்பை மாட்டு சாணம் இதெல்லாம் கொட்டி வச்சுருப்போம் அந்த மாதிரி உரக்குழிக்குள்ளே ஒரு பதினஞ்சு நாள் நல்லா வச்சுட்டிங்க அப்படின்னா பதினஞ்சு நாள் குழி தோண்டி உள்ளே போகச்சு வச்சிடணும் அப்படி வச்சாச்சு அப்படின்னா சூப்பரான முறையில் இயற்கை பூச்சி வரட்டி அதாவது மூலிகை பூச்சி வரட்டி தயாராயிரும் அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா அதை வந்து ஒரு லிட்டரு அதாவது நம்ம வச்சிருக்கிறது ஒரு லிட்ரு எடுத்துக்கணும் ஒரு லிட்டர் பூச்சி வரட்டியில் பத்து லிட்டர் தண்ணி கலந்துக்கிறோம் பத்து லிட்டர் தண்ணி கலந்து அதை பயிர்களுக்கு தெரிச்சு அப்படின்னம்னா சரியான முறையில் வந்து இயற்கை மூலிகை பூச்சி வரட்டி வந்து தயாராகிடும் ஸோ இந்த முறையில் வந்து நம்ம மூலிகை பூச்சி வரட்டி வந்து தயார் பண்ணலாம் இது வந்து ஒரு வகை அப்புறம் இன்னொரு வகை என்ன அப்படி இது ஒரு பூச்சி வரட்டி தான் இது எதுக்கு பயன்படும் அப்படின்னு பார்த்தா இதுவும் வந்து சில பூச்சிகளை வேர்ட்டு தான் நம்மள்கிட்ட சில ஆப்ஷன்ஸ் இருக்கும் சில செடி கிடைக்கும் சில நேரம் கிடைக்காம போனால் வீட்டில் கிடைக்கக்கூடிய வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன் இது இப்போ நான் சொல்ல போகிற வந்து கண்டிப்பாக நம்மளோட வீடுகள் மாடி தோட்டம் வைக்கிறவங்க வீடு தோட்டம் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இவங்களுக்கு என்ன தேவைன்னா வேப்பங்கொட்டை ஒரு இரநூறு கிராம் வெள்ளைப்பூண்டு வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் அதாவது வேப்பங்கொட்டை இரநூறு கிராம் இஞ்சி பூண்டு இருபத்தஞ்சி கிராம் எடுத்துக்கிட்டு நல்லா அதை வந்து தூளாக்கி தூளாக்கி வந்து நம்ம வச்சுக்கிறோம் அதை தூளாக்கணுன்னா எப்படி சொல்லலாம் நல்லா தூளாக்கி ஒரு துணி இருக்குது பார்த்தீங்களா ஒரு துணியில் நல்லா வந்து முடித்து வச்சுக்கணும் முடித்து வச்சுட்டு அதை வந்து ஒரு அரை லிட்ரு தண்ணி ஒரு அரை லிட்ரு தண்ணியும் இப்போ நான் சொன்ன அது இரநூறு கிராம் அதாவது வேப்பங்கூட்டை இரநூறு இரநூறு கிராமு வெள்ளை பூண்டு இருபத்தஞ்சி கிராம் சொல்லியிருக்கேன் இதை விட அளவு கூடுதல் எடுத்திங்கன்னா ஒரு லிட்ருக்கு இது வந்து அரை லிட்டருக்கு ஸோ இந்த மாதிரி நல்லா இடித்து ஒரு வெள்ளை துணியில் முடித்து வச்சு அரை லிட்டரு தண்ணியில் போட்டு நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக ஊற விடும் ஊற விட்டுட்டு மறுநாள் எடுத்து அந்த கட்டி வசி அப்படியே நல்லா பிணிஞ்சு வச்சுட்டு அந்த தண்ணியை எடுத்து செடிகளுக்கு பூரா தெளிச்சு விட்டிங்கன்னா எந்த ஒரு பூச்சியும் வராது அதாவது இயர் இந்த பூச்சிகளுக்கும் வைரஸ் வரும் ஸோ இந்த மாதிரி வந்து வைரஸ் தாக்குதல் வந்து பூச்சி வரட்டினால நம்ம செஞ்சு சரியான முறையில் இருந்து செடியை காப்பாற்றிடலாம் ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நம்ம பார்த்த வந்து இரண்டு வகையான பூச்சி வரட்டி இதில் வந்து சில பேர் வீட்டில் எது கிடைக்கிதோ அதை வச்சு நம்ம பண்ணலாம் இது தோட்டங்களுக்கு பயன்படுத்தலாம் மாடி தோட்டங்களுக்கும் பயன்படுத்தலாம் தோட்டங்கள் பயன்படுத்தலாம் அதாவது இயற்கையிலே ஆர்கானிக்கிலே வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதான்னு சொல்லலாம் இதே மாதிரி நம்ம இன்னுமே இயற்கையில் என்னென்ன அதாவது பிரம்மாஸ்திரம் அந்த மாதிரி நிறைய வரிசைகள் இருக்குது ஸோ அதெல்லாம் எப்படி செய்யணும் அது என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்ற பற்றி ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு நாங்கள் வழியான வீடியோக்கள் கொடுக்குறோம் ஏன்னா இந்த நேரம் வந்து எங்களால் வெளியே எங்கேயும் போக முடியாது ஸோ அதனால் வாய்வழி வீடியோக்கள் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் உங்களோட கருத்துக்கள் ஓகே இல்லை எனக்கு இது வந்து செயல்முறை வீடியோ போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கான செயல்முறை வீடியோ நாங்கள் அடுத்த பதிவில் எடுத்து சரியான முறையில் எப்படி கலக்கணும் எப்படி தெளிக்கணுன்ற முறையை கூட நாங்கள் அடுத்த வீடியோ நாங்கள் எடுத்து போகிறோம் இன்றைக்கி பூச்சி வட்டி பார்த்துருப்போம் நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் வந்து விரை விரைபட்டு கொள்வது உங்கள் பட்டிக்காட்டு பயவெல்லாம் மறந்து கொரோனா ஆயிடுச்சுனாலும் எல்லோரும் எச்சரிக்கையாக இருக்கணும் கண்டிப்பாக கொரோனா வாடிச்சு விரட்டுறோம் ஓகே பாய்